ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்கள் ஒன்றாக மோதிய காலகட்டங்கள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட ஒன்றாக வெளியிடப்பட்ட திரைப்படங்கள் எது என்று பார்க்கலாம். விஜயகாந்த் ரஜினி படங்கள் ஒன்றாக மோதிக்கொண்ட படங்கள் எது? முதலாவதாக ராமன் ஸ்ரீராமன், இந்த படம் விஜயகாந்த் படங்கள் வெளியிடப்பட்ட காலகட்டத்தில். அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நான் சிகப்பு மனிதன், இரண்டு படங்களும் ஒரே காலகட்டத்தில் ஒன்றாக மோதியது. இரண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் செய்யப்பட்டது. இரண்டாவதாக வைதேகி காத்திருந்த நாள், இந்த படமும் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதனுடன் நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி படம், இரண்டுமே நல்ல படம் தான். மிகப்பெரிய கிட்ட கொடுத்தது வைதேகி காத்திருந்தால், ரஜினிக்கும் நல்லவனுக்கு நல்லவன் அற்புத படம். அதற்கடுத்து மூன்றாவதாக உழவர் மகன், மிக பிரம்மாண்டமான ஆபாவன இயக்கத்தில் வெளிவந்த படம் தான். இந்த படம் பெரிய கிட்ட கொடுத்தது. இதனுடன் மோதிக்கொண்ட படம் தான் மனிதன். இந்த படமும் நல்லா தான் ஓடியது. மனிதன் படத்துடன் உழவர் மகன் ஒன்றாக மோதியதில் ஆபாவன இயக்கத்தில் வந்த படம், அது பெரிய கிட்ட கொடுத்தது சூப்பர் ஸ்டார் மனிதனும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் நாளாக நடித்த உள்ளத்தின் நல்ல உளம், இந்த படம் வெளியிடப்பட்டது. இதனுடன் அதே சமயத்தில் வெளியிடப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் படம் குருசிஷியன், இந்த படமும் ஒரு அற்புதமான படம், மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த படம். இரண்டு படங்களும் ஒன்றாக மோதிக்கொண்டது. அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவதாக விஜயகாந்த் அவர்கள் நடித்த ராஜநடை படம் வெளியிடப்பட்டது. அந்த படத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மாப்பிளை குடும்ப படம், அற்புதமான ஒரு படம், அந்த படம் வெளியிடப்பட்டது. இரண்டும் ஒன்றாக மோதிக்கொண்டது. மாப்பிளையும் ஒரு அற்புதமான பெரிய கிட்ட கொடுத்தது. அதுக்கடுத்து விஜயகாந்த் கேரியரில் புலன் விசாரணை, மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான படம், விஜயகாந்த் கிட்ட கொடுத்த படம். அந்த படத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பணக்காரன், அந்த படம் ஒரு படம் வெளியிடப்பட்டது. அது ஒரு குடும்ப படம், சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அற்புதமான படம். விஜயகாந்த் புலன் விசாரணை பெரிய கிட்டு, பணக்காரன் குடும்ப படம். அதற்கு அடுத்தபடியாக கருப்பு நிலா, விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு படம் கருப்பு நிலா. அதனுடன் இணையாக வந்த படம் தான் பாஷா. பாஷா மிகப்பெரிய கிட்ட கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கருப்பு நிலா, பாஷா இரண்டு மூன்றாக மோதிக்கொண்டது. மொத்தம் ஏழு படங்களில் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்றாக மோதிக்கொண்ட படங்கள். அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் உச்சத்தில் இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் அப்போ தான் படிப்படியாக வராரு. அவர் கூட திரையிடப்பட்டு பிரம்மாண்ட படங்களை ஹிட் எடுத்தது உண்டு. அதை போல் அந்த படம் உழவர் மகன் படம் மனிதன் படத்தில் வரும்போது மிகப்பெரிய கிட்ட வருது. போட்ட ஏழு படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களும் ஒன்றாக மோதிய படம் விஜயகாந்த் படம்.